ஸ்ரீ குரும் பகவத் பாதம் சரண்யம் பக்தவத்சலம் சிவம் சிவகரம் சுத்தம் அப்ரமேயம் நமாம்யஹம். காஞ்சி மகாபெரிவாளோட திவ்ய சரித்திரத்தில் அவளோட மகிமையில் பல விஷயங்கள் எல்லாமே ஒரு வார்த்தைகளால் சொல்லி முடியாத ஒரு விஷயம், மனசுக்கு கற்பனையில் எட்டி பார்க்க முடியாத பல விஷயங்கள். இது மாதிரி ஒரு அபூர்வமான விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வ சகஜமாக ரொம்ப சுலபமாக பெரியவா பண்ணுவா. அப்படிதான் அந்த பெரியவாளோட காசி யாத்திரை முதலான பல விஷயங்களை நாம் பார்த்தோம். அவ தொடர்ந்து யாத்திரையிலேயே இருக்கிறதே தான் பல நிகழ்ச்சிகள். அது எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல, ஒரு சிலது தான் பார்த்துன்னு வரோம். அதே ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்கும். அப்படி பெரியவா 1962 வருஷம் இளையாத்துங்குடியில் இருந்தா, அங்கே தான் பெரியவாளோட பரமேஷ்டு குருவோட அதிஷ்டானம் இருக்குது. புதுப்பிரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடத்துக்கு வந்து அந்த இளையாத்துங்குடியில் வச்சுன்னு பெரியவா அவளுக்கு வித்யாபியாசம்லாம் பண்ணி வச்சா. அந்த 1962 வருஷம் பிப்ரவரி மாதம் 21, 22, 23 மூணு நாளில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, இந்த நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவ கோள்களில் ராகு இல்லாத மற்ற 8 கிரகமும் மகர ராசியில் ஒன்றா கூடித்து, அது அஷ்டகிரக சேர்க்கை அஷ்டகிரக சேர்க்கை அப்படின்னு அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக சொல்லியிருந்தா. 8 கிரகங்கள் ஒன்றா கூடினத்தினால ஒரே இடத்துல, இதனால் பல தொந்தரவுகள் உற்பத்திகள்லாம் லோகத்தில் ஏற்படலாம் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக ஜோதிஷர்கள்லாம் சொல்லியிருந்தா. இப்படி சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் பீதி இதெல்லாம் இருக்குமே, ஜனங்களுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு பெரிய என்ன உற்பத்தி ஏற்படுமோ, என்ன ஏற்படுமோ, என்ன ஏற்படுமோ, என்ன கஷ்டங்கள் வருமோ அப்படின்லாம் ஒரு பெரிய மன சஞ்சலம் இருந்தது, பீதி இருந்தது, பயம் இருந்தது. அப்போது பெரியவா அந்த பயம் பீதியெல்லாம் போக்குறதுக்கு அபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதலான விஷயங்கள்லாம் சொன்னேன். இது மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் உற்பத்திகள்லாம் ஏற்படுறது ஈஸ்வரனோட கோபத்தினால அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. ஈஸ்வரனே சார் கருணாமூர்த்திங்கிறேள், அன்பே சிவங்கிறேள், அவருக்கு எப்படி சார் கோபம் வரும் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்கும், நம்ம குழந்தைகள்லாம் இருக்குது, நம்ம குழந்தைகளை விட நமக்கு பிரியமான வஸ்து எதுவுமே கிடையாது, நம்ம குழந்தைகள்கிட்ட தான் அவ்வளோ பிரியத்தை நாம் காமிக்கிறோம். இருந்தால் கூட அந்த குழந்தைகள் சில சமயம் சொன்னத்தை கேட்காத அடம் பிடிச்சாலோ, இல்லை நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாலோ, இல்லை தப்பான காரியங்களை பிரவேசித்தாலோ, இதே அப்பா அம்மாவுக்கு தான் கோபம் வருது. அந்த குழந்தைகளை அடிக்கிறோம், தண்டிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். இதை யாரானும் கேட்குறோமா? நம்ம குழந்தைகள் தானே, நாம் பெற்ற குழந்தைகள் தானே, நம்மளோட அத்தியந்த பிரியத்துக்கு பாத்திரமானவா தானே, அவள்கிட்ட நமக்கு எப்படி கோபம் வருது அப்படின்னா, அந்த குழந்தைகள் நல்ல வழியை தப்பி போகிறதுனால, நாம் ஒரு நல்லது சொல்கிறதே நல்லது செய்யறதே அதை அவ எதிர்க்கிறதுனால, அதை ஏற்றுக்காத்தினால, தப்பு வழியில் போகிறதே நாம் கண்டிக்கணுங்கிற ஒரு கடமையும் இருக்கிறதுனால, திருப்பி அவள் அந்த தப்பு வழியில் பிரவேசிக்கக்கூடாது, அவளுக்கு ஒரு பயம் வரணும், அவள் நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த அன்போட மிகுதி அப்படின்னே சொல்லலாம். அன்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நாம் அவளை அப்படிலாம் நாம் கண்டிக்க தோன்றுறது. அப்படி நாம் குழந்தைகளை கண்டிக்கிறாப்பில் தண்டிக்கிறாப்பில் தான் அன்பே சிவமான ஈஸ்வரனும் சர்வேஸ்வரனும் பரம கருணாமூர்த்தியாக இருந்தால் கூட சில சமயங்களில் நாம் தவறுதலாக நடக்கிறதே, தர்ம விரோதமாக நடக்கிறதே, கெடுதல் செய்யறதே அவருக்கும் அதனால் கோபத்துக்கு ஏற்பட்டு, அதனால் அவர் கோபத்தை அடைஞ்சு நம்மளை சில இயற்கை உற்பத்திகள் மூலமாக தண்டிக்க முடியுமாவும் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, திரும்பி இது மாதிரி நாம் அதர்ம வழியில் போகக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். அதனால் இந்த உலகத்தில் இது மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வருது ஈஸ்வரனோட கோபத்தினால அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதை எப்படி போக்குறது அப்படின்னா, முதல்ல அதுக்கு பரிகாரம் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, நாம் என்ன தப்பு பண்ணினமோ
எந்த அதர்ம வழியில் போகிறோமோ அதுலேருந்து விலகணும், அதை திருத்திக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் முதல் பரிகாரம். இதுக்கப்புறம்தான் மற்ற பரிகாரங்கள்லாம். மற்ற பரிகாரங்கள்லாம் ரொம்ப தற்காலிகமானது. ஸ்திரமான பரிகாரம், நிரந்தரமான பரிகாரம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே ஜனங்கள் எல்லோருமே நல்ல வழியிலேயே நடக்கிறது, நல்லதையே செய்கிறது, நல்லதையே பேசுறது, நல்லதையே பார்க்கறது, நல்லதையே செய்கிறது, இப்படி நல்ல எண்ணங்களோடையே இருக்கிறது, சத்காரியத்தில் பிரவேசிக்கிறது தான் இதுக்கு பெரிய பரிகாரம். அது இருக்கட்டும், இருந்தாலும் இது மாதிரி தற்காலிகமான பரிகாரமும் வேண்டிருக்கே. இதோ பண்ணிட்டோம், தப்பு பண்ணக்கூடாது, இன்னமே வேணா நாம ஒழுங்கா இருந்தா பிற்காலத்தில் வேணா தப்பு தண்டனை வராத இருக்கலாம். இப்ப பண்ணிட்டுமே ஆல்ரெடி, அதுக்கு ஏதான ஒரு பரிகாரம் பண்ணியானுமே, அதுக்கு என்ன சொல்ல அப்படின்னா, பெரியவா சர்வேஸ்வரனான பகவானான பரமேஸ்வரனை பிரீத்தி பண்ணணும், அவர் மனசு குளிர் முடியுமா நடந்துக்கணும். இப்ப குழந்தையில தானே தப்பு பண்ணி கொடுத்தனா உடனே நல்ல மார்க் வாங்கி அத்தை பண்ணி இத்தை பண்ணி அப்பாவை சந்தோஷப்படுத்துற அப்பல, நாமளும் அவளுக்கு பிரீத்தியா ஏதானும் சில காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது ஈஸ்வரன் உடனே எதை பிரீத்தி அடைகிறார் அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு பேர் ஆசுதோஷி அப்படின்னு பேர், உடனே சந்தோஷத்தை அடைஞ்சிருவர். அவரை எப்படி பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற மந்திரத்தினால அவர் ஆராதிச்சா, அந்த வெறும் இல்லை, அந்த ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் பண்ணினாலே ஒரு ஒரு தடவை சொன்னாலே பொருள் பரமேஸ்வரன் பிரீத்தி அடைகிறார் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றதுனால, அதுக்கு நமக்கு ரிஷிகள்லாம் பரம கருணையினால என்ன பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா, அதை ஏகாத சுத்தமாக பண்ணுறது, மகாருத்ரம் பண்ணுறது, அதிருத்ரம் பண்ணுறது, அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால பெரியவா இந்த அஷ்டகிரக சேர்க்கும் போது பரமேஸ்வர பிரீதிக்காக அங்கங்கே முடிஞ்ச இடத்துல இந்த ருத்ரஹோமங்கள்லாம் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது அப்படின்னு பெரியவா உபதேசம் பண்ணினா, இது ரொம்ப காசு பணம் செலவழித்து பண்ண வேண்டிய காரியங்களாக இருக்கலாம், பல பேர் அதில் மெனக்கெட்டு காரியெல்லாம் பண்ண முடியுமா இருக்கும், அதனால் அது எல்லாராலையும் முடியுமா எல்லா இடத்துலையும் முடியுமா தெரியாது. அதனால என்ன பண்ணினா அப்படின்னா, நவகிரகங்களை பிரீத்தி பண்ணி நவகிரக ஹோமங்கள், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா அப்படின்னு, இந்த பூமியே சாட்சாத் புருஷோத்தமனான ஈஸ்வர சுரூபமாக இருக்கிறதுனால அந்த புருஷ சூத்திரத்தினால ஹோமங்கள்லாம் பண்ணி, மிருத்யுஞ்சய ஹோமம் இதெல்லாம் பண்ணி ஈஸ்வரனு பிரீதி பண்றது அப்படின்னு ஒரு வைதிக காரியங்களை அதெல்லாம் சொல்லியிருந்தா. அதுக்கு மேல சர்வ ஜனங்களும் எல்லாராலையும் சுலபமான ஒரு பரிகாரத்தை சொன்னான். அது என்ன அப்படின்னா, நாயன்மார்கள்ல ரொம்ப சிரேஷ்டமான முக்கியமான தேவாரம் பாடின முதல்வரான திருஞான சம்பந்தரோட கோளரு பதிகம் அப்படிங்கிற தேவார பதிகம், வேயிரு தோழி மங்கன் விடம் உண்டகண்டன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. அதுல ஆசிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னே சொல்ற, இந்த அருணகிரினார் சொல்றாரு நாள் ஏன் செய்யும், நாடி வந்து கோள் ஏன் செய்யும் அப்படின்லாம் சொல்றாரு. ஈஸ்வரனோட கிருபா இருந்திருக்குன்னா, அவர் அனுகிரகம் இருந்திருக்குன்னா, நவகிரகம் இல்லாமல் நம்மள ஒன்றும் பண்ணாது, எல்லாமே நமக்கு நல்லதா தான் இருக்கும், அனுகூலமா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தாத்பரியத்தில் தான் இதெல்லாம் சொல்லப்படுறது. அதனால அந்த கோளரு பதிகம்ங்கிறத பாராயணம் பண்ணச்சுன்னா, எல்லா கோவிலையும் கார்த்தாலையும் சாயந்தரம் பாராயணம் பண்ணணும். எல்லோரும் காலம்பரை ஏன்னொன்னு ஸ்நானம் பண்ணிவிட்டு விபூதி எடுத்துட்டு சுவாமி சன்னிதியில் அவாவா வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தரமான இதை பாராயணம் பண்ணணும். முடிஞ்சா ரெண்டு தரமும் பண்ணணும், காலையும் மாலையும் பண்ணணும், இல்லையா ஒரு தரமானும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி விரிவாக உபதேசம் பண்ணினா, இந்த கோளரு பதிகம் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு பரிகாரத்துக்கு உகந்தது, அதுவும் அஷ்டகிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு பெரிய ஒரு தோஷத்துக்கு இந்த கோளரு பதிகம்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம், இது மருந்து பிரார்த்தனைக்கு அப்படிங்கிறத அப்பதான் உலகமே தெரிஞ்சது. செய்வமடா இவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டா. அதனால லட்சக்கணக்கில் இதை பிரிண்ட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் இலவசமாக வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணினா, இப்படி பெரியவா ஏற்பாடு பண்ணதை பார்த்துட்டு எல்லா ஆஸ்திரிகளும் எல்லா இடத்துலேருந்தும் பல பேர் பல லட்சக்கணக்கான பிரதிகள் இந்த கோளரு பதிகத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு கொடுத்து எல்லோரும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே படிக்கணும், தினம் பாராயணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி, அதே மாதிரி கோவிலில் இசைத்தட்டு மூலமாக ஓதுவார்கள்லாம் பாட சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் ஒலிக்கிறாப்பு பண்ணுறது, இப்படி நல்ல சிறந்தங்களை எப்பொழுதும் ஈஸ்வரனாமா எப்பொழுதும் பரவீனருக்கு முடியுமா அதுக்கு ஏற்பாடு பண்ணினா. அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகளை ஒருத்தர் முத்துசுவாமி தீட்சிதர் அப்படிங்கிற மகா, அவர் நவகிரக கிருதி அப்படின்னு பாடியிருக்கார், எல்லா தேவதைகள் மேலேயும் அவர் பாடியிருக்கார், அதில் நவகிரகங்களையும் பாடியிருக்கார். அந்த நவகிரக கிருதிகளில் எல்லாத்தையும் சங்கீதம் தெரிஞ்சவா அதை அழகாக பாடிக்கிடி எல்லா இடத்துலையும் ஈஸ்வரார்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதை பாடுறதா இருந்தாலும் பாடலாம், இல்லையா ஒரு பாராயணமாகவும் பண்ணினா கூட போகிறோம், ஏன்னா மகான்களோட வாக்கு இல்லையோ அதை எப்படி சொன்னாலுமே அதுக்கு பலன் உண்டு. இப்படி நவகிரக கிருதிகளை பாடுறது, கவனம் பண்ணுறது, இந்த
கோளறு பதிகம்ங்கிற தேவார பாராயணம் பண்ணுறது, அதே மாதிரி வைதிக ஹோமங்கள் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் விரிவாக சொல்ல அந்த அஷ்டகிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பயபீதி இல்லாத எல்லாருக்கும் ஒரு சாந்தமாக அமைதியான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா தெளிவாக பண்ணிடலாம். அதில் ஒரு வேடிக்கை பார்ப்போம், இப்படி கிரகங்கள்லாம் இப்படி தாறுமாறாக போகிறது, இதானு ஒரு நமக்கு ஒரு கெடுதல் வரப்போகிறது அப்படிங்கிறது கூட கடைசியில் எப்படி சுபமாக முடிஞ்சுடுறது, ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாளருக்கு மேலே அப்படின்னு ஞான சம்பந்தர் சொன்னப்போ எல்லாமே நல்லதாகவே எப்படி முடியறதுங்க, இப்படி 8 கிரகங்கள் ஒன்றா சேர்றது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நிகழப்போக அது ஒன்றே கிரகங்களுக்கு இப்படி எல்லாம் கெடுதல்லாம் பண்ணும் அப்படிங்கலாம் நமக்கு ஒரு பயம் பீதி வரப்போக, இப்போது இப்படி தேவார பாராயணம், சுவாமி தீட்சையோட சங்கீத பாராயணம், இது மாதிரி ஹோமங்கள் நல்ல காரியங்களும் நடந்ததோ இல்லையோ, இதுவே ஒரு பெரிய காரியம் தானே, லாபம் தானே கிடைச்சியில் அப்படி எல்லாம் பண்ணச்சுன்னா. ஏதோ இப்போ 1962 இருக்கட்டும், இப்போ கூட சமீபத்தில் இங்கே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், டிசம்பர் 21 2012 ஏதோ ஒரு எங்கேயோ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி உலகமே அழிய போகிறது, உலகமே அழிய போகிறது அப்படின்லாம் சொல்லி அங்கங்கே பயபீதியோடலாம் இருந்துட்டு எல்லாரும் பார்த்துருக்கு. உலகம் அழிஞ்சுட்டோம், அழியில்லை, உலகம் அழியாததுனால தான் இந்த பெரியவாழ்வோட எல்லாமும் பார்த்து கேட்டுருக்கு. இதுலேருந்தே தெரிகிறது இதெல்லாம் ஒரு வதந்தி புரளி அப்படிங்கிற மாதிரி தான் நாம் வச்சுக்கலாமே வழி, இதுக்காக பயந்துட்டு பீதியோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமது சாஸ்திரங்கள் சொல்றது, இது கலி பிறந்து 5113 இந்த கலியுகத்துக்கு நமது வைதிக மத சாஸ்திரங்களை 4 யுகம் தந்தி வந்த சமயத்தில் நாங்கள் ஊரில் இல்லை, பழனிக்கு போயிருந்தோம் அப்படின்னு. பழனியில் என்ன உனக்கு அப்படின்னா, உடனே அந்த அம்மா சொன்ன, தன்னோட புள்ள சந்திரசேகர் இருக்காரு, சேகர் ஜாதகத்தில் ஏதோ குரு சரியில்லைங்கிறா, அதனால் இப்போ ஏதோ எல்லாரும் சொல்கிறாளே 10 குரு அது இது என்னெல்லாமோ சொல்கிறா, அந்தந்த கிரகங்கள் அந்தந்த கட்டத்தில் வரத்தை ஏதோ உபாதைகள் பண்ணும், சிலது ரொம்ப நல்லபடியாக அனுகூலமாக அனுகிரகம் பண்ணும் அப்படிலாம் ஜோதிஷ ரீதியாக சொல்கிறதுனால
குரு சரியில்லைன்னு சொல்கிறா சேகருக்கு, அதனால பரிகாரம் சொன்னால் பயணியில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணால் சரியாக போயிடணும், அதுக்காக போயிடணும் அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா இப்படி சாஞ்சின்னு கேட்டு முடியும் விடுக்குன்னு ஏந்துட்டா. ஏந்துட்டு யார் சரியில்லை? குரு சரியில்லையா? யார் சரியில்லை? குரு சரியில்லையா? எந்த குரு அப்படின்னா, எந்த குரு அப்படின்னு அவளுக்கு புரியல. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, இவர் நான் தானே குரு, உனக்கு யார் குரு? குலகுரு நான் தான். அதனால் நான் சரியாக இருக்கேன் முதல்ல தெரிஞ்சுக்கோ. இனிமேல் இந்த ஜோதிஷ ரீதியாக இனிமேல் நவகிரகத்தில் இருக்கிற அந்த குரு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்லாம் கேட்டுண்டு நீ இனிமேல் ஊரூராக அலையிறதுங்கிறத வேலையை விடு. உன்னை என்ன பண்ணும், எது எங்கே இருந்தாலும் உனக்கு நல்லதாகவே தான் அனுகிரகம் பண்ணும். நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை எதை குறிக்கிறது அப்படின்னு, இது ஏதோ ஒரு பொள்ளாச்சி ஜெயத்துக்கு ஒரு சேகருக்கு அவளுக்கெல்லாம் சொன்னதில்லை, எல்லாருக்குமே என்ன அப்படின்னு, எந்த கிரகங்கள் எப்படின்னா அதது காரியப்படி அங்கங்கே போகிறது, கட்டத்தில் சுற்றின்னு வருது, அதனால் அது எதுக்கு உண்டான இருக்குதான் இருக்க போகிறது. நாம் தான் அந்த தைரியத்தோடு அதை எதிர்கொள்ளணும். அதுக்கு குரு கிருபை ஈஸ்வர அனுகிரகம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மூலதனமாக இருக்க முடியும். அதை வச்சுன்னு தான் நாம் அதை ஜெயிக்க முடியும். இது ஏதோ பொள்ளாச்சி ஜெயத்துக்கு சொன்னது. இன்னொரு பக்தர் திருவாரூர் வக்கீல் சேகர் அப்படின்னு, அவர் திருவாரூரில் வக்கீல் அந்த அவள் குடும்பம் திருவாரூர் கிருஷ்ணமூர்த்தியர் அப்படின்னு, அவள் அம்மா கமலம் அப்படின்னு, இவெல்லாம் இந்த குடும்பமே பெரியவாள்கிட்ட ரொம்ப பரம பக்தி, அப்படி இருந்துருக்கிற குடும்பத்தில் வந்தவர் அவர். இவர் வக்கீலாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்து என்னமோ தெரியல அவருக்கு கிரக கோளாறு, சனி சரியில்லை, குரு சரியில்லை, ஏதோ அது மாதிரி கட்டத்தில் ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கிறதுனால அதோட தாக்கம் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அங்கே திருவாரூரில் கோர்ட்டையே மூடிட்டா, அந்த அளவுக்கு கோர்ட்டையே மூடிட்டா இவருக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? குடும்பமும் பெரிய குடும்பமும் ரெண்டு மூணு குழந்தைகளை வச்சுட்டு எப்படி ஜீவனம் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பெரியவாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி தெரிவிச்ச, எனக்கு சனி சரியில்லைங்கிறா, குரு சரியில்லைங்கிறா, அது சரியில்லை, இது சரியில்லைங்கிறா, அதுக்கு ஏத்தாப்புல எனக்கு ரொம்ப படுத்தல், கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கேயோ இப்போ பொழப்பு இல்லாத இருக்குது, கோர்ட்டை மூடிட்டா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா உடனே பெரியவா, அப்போ அங்கே கோர்ட்டை மூடிட்டேன்னா அங்கே சரியில்லைன்னா பட்டணத்தை பார்க்க வந்துடும் அப்படின்னு மெட்ராஸ்க்கு வா அப்படின்னா. இது சேகருக்கு பயமாக இருந்தது. நாம் திருவாரூர்லேயானோ ஏதோ ஒரு சொந்த வீடு இருக்குது, எல்லோரும் பிறந்து வளர்ந்ததுலேயே அங்கேயே இருக்கும், பழகின மனுஷா, ஒரு அமைய சமயம்னா அஞ்சு பத்து கடன் வாங்கணுன்னாலே அக்கம் பக்கத்தில் வாங்கிக்கலாம். இப்படி ஒன்றுமே தெரியாத, முன்ன பின்ன தெரியாத, ஒரு பழக்கம் இல்லாத பட்டணத்தில் வந்து இத்தனா பெரிய ஊரில் வந்து இங்கேயோ விலைவாசியெல்லாம் எல்லாம் அதுக்கேற்றாப்பில் இருக்கும், இதில் எப்படி குடுத்தனம் பண்ணுறது, குழந்தைகளையும் வச்சுட்டு சிரமமாக இருக்குமே அப்படின்னு. நமக்கு ஏற்கனவே கிரகம் இடம் விட்ட இடம் வந்து வந்து புது இடத்துல வந்து இன்னும் கஷ்டம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்குமோ இல்லையோ. அதனால் யோஜனை பண்ணினர், இல்லை இல்லை எனக்கு ஏற்கனவே கிரகங்கள் சரியில்லை, நான் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்தேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ உடனே பெரியவா பழிச்சுன்னு, வரு உன்னை என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் கிரகங்கள்லாம், நான் சொல்கிறேன் பட்டணத்துக்கு வா அப்படின்னு. அவர் வேணால் சேலஞ்சிங்காக பேசலாம், உன்னை என்ன பண்ணுறது கிரகங்கள்லாம் பார்க்கலேன்னு சொல்லலாம், ஆனால் நமக்கு எப்படி அதை நம்பிட்டு வந்துட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மனுஷ ரீதியாக ஒரு பயம் இருக்குது தானே இருக்கும். நமக்கு எல்லாம் பக்தி இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது, ஈஸ்வரனை நம்புகிறோம், குருட்ட அபரிமிதமான பிரியம் இருக்குது அப்படின்னா கூட வாழ்க்கையில் அந்தந்த சுச்சுவேஷன் வரத்தே அதை சமாளிக்கிறதே கொஞ்சம் பயங்கள் இதெல்லாம் இருக்குத்தான் இருக்கும். அதுலேருந்தெல்லாம் நம்ம விலகி வரத்துக்கும் அதெல்லாம் கடந்து வரத்துக்கும் இந்த குரு கிருப்பை தான் நமக்கு கை கொடுக்க போகிறது, துணையாக இருக்க போகிறது, அது வேறு விஷயம். இந்த சேகர் திருப்பி யோஜனை பண்ண பெரியவா சொன்னான், கவலைப்படாத, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், உன் கிரகங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன், பட்டணத்துக்கு வா அப்படின்னா. அப்போ தான் யாரோ விபூதி முட்டாம் போட்டுன்னு வந்து விபூதி பெரியவாளை கொடுத்துருந்தா, அப்படியே தன் விபூதியை எடுத்தா கையில் கொடுத்தா, இதுக்கு மேலே என்ன வேணும், அபயம் பிரசாதம் வந்துடுத்து. ஐஸ்வர்யம்னா விபூதினா ஐஸ்வர்யம் வந்துடும் அப்படின்னுட்டா, சரி பெரியவா இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுனால அவர் என்ன பண்ணும், ஊரை காலி பண்ணிட்டு நேராக மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. மெட்ராஸில் வந்து இங்கே ஒரு கம்பெனியில் லீகல் அட்வைஸராக வேலை கிடச்சிது, அதில் போய் சேர்ந்து இருந்தார். மாம்பழத்தில் டீநகரில் ஒரு இடத்த பார்த்து எடுத்துன்னு வீட்டிலாம் எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாலும் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கிரகங்களோட கோளாறு போல இருக்குது, எங்கே போனாலும் நிழல் பின்னோட அப்படிங்கிறாப்புல
இங்கே மெட்ராஸ்க்கு வந்து ஏதோ 2-3 மாதம் சௌக்கியமாக இருந்தாப்புல இருந்தது. அதுக்கப்புறம் 3 மாதத்துலேருந்து சம்பளம் வராது போயிடுத்து. இவர் உத்தியோகம் கிடச்சிருக்கு, எல்லாருக்கும், ஆனால் சம்பளம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டார். இப்போ இவர் ரொம்ப ஃபீல் பண்ணினார், நம்ம இதுக்கு தான் பயந்தோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு திருப்பி பெரியவாள்கிட்ட வந்து கேட்டார். பெரியவா சொன்னால், நான் சொன்னாக்க வந்துடுவியா அப்படின்னார். ஆமாம், பெரியவா தான் கடுமையாக சொன்னால் திருவாரூர்லேருந்து வந்துடும்னா அதனால் வந்துட்டேன். இப்போ இங்கே வந்தால் வாடகை கூட கொடுக்க முடியல, 3 மாதமாக சம்பளம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது, பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னா. உடனே பெரியவா சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், திருப்பி திருவாரூருக்கே போ அப்படின்னா. சேகர் பார்த்தார், இது என்ன, அது வம்பா போச்சு, அங்கேருந்து இங்கே வாங்குறா, இங்கேருந்து அங்கே போங்குறா, நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கோம் கிரகச்சாரத்தினால, இவர் வேறு இப்படி படுத்துறாரேன். அவர் சொன்னார், இல்லை நான் திருவாரூருக்கு போகமாட்டேன் அப்படின்னு, திரும்பி போகமாட்டேன் அப்படின்னு. பெரியவா சொன்னால், நான் சொன்னால் கேட்பேன்னு, இப்போ நான் திருப்பி திருவாரூர் போனால் ஏன் போகமாட்டேங்கிற அப்படின்னு. இல்லை, திருவாரூர் மட்டும் போக முடியாது என்னால், ஏன்னா அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வந்துட்டேன், ஏதோ பட்டணத்துக்கு வந்து பிரமாதமாக பிழைக்க போகிறாப்புல, இப்போ திரும்பி ஒன்றும் இல்லைன்னு அங்கே போனேன்னா எனக்கு அவமானமாக இருக்கும், அதனால் போக முடியாது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், அப்போ டெல்லிக்கு போ அப்படின்னா. இப்போ திருவாரூர் கோர்ட்லேருந்து மெட்ராஸ்க்கு ஹைகோர்ட்டுக்கு வந்தாச்சு, இப்போ ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டா, என்ன இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அழுதர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், பெரியவா என்னை இப்படி சோதிக்கக்கூடாது, பெரியவாளை நம்பி தான் இங்கே வந்துட்டேன், பெரியவா தான் என்னை ரட்சிக்கணும், காப்பாற்றணும், எங்கேயும் இனிமேல் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, இப்படி எப்படி போயிட்டு என்னால் ஓட முடியாது அப்படின்னு. உடனே பெரியவா உடனே சிரிச்சுட்டு கேட்டால், லீகல் அட்வைசருக்கும் ரீட்டைனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா. இவருக்கு சொல்ல தெரில, வேடிக்கை வக்கீல் இவருக்கு லீகல் அட்வைசருக்கும் ரீட்டைனருக்கும் என்னென்னு பெரியவா கேட்டோன்னு சொல்ல முடியல பிசாதன்னு. உடனே பெரியவா சொன்னால், லீகல் அட்வைசர்னா ஒரு கம்பெனியில் இருந்தோன்னா அவளுக்கு சட்ட சிக்கல், சட்ட பிரச்சனையெல்லாம் வந்தால் அதுக்கு எப்படி பண்ணால் அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு சட்ட பாயிண்ட்லாம் நாம் எடுத்து சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும், அதுக்கு சம்பளம் கொடுப்பா. ஆனால் ரீட்டைனர் தான் என்ன தெரியுமோ, பெரிய வக்கீல்கள்லாம் இருப்பா, உலக ஒரு பிரசித்தமான பிரபலமான வக்கீல்லாம் இருப்பா, அவள் ஒரு கேஸை அட்டன் பண்ணுறா அப்படின்னு வந்து நின்னாலே அந்த ஜட்ஜிலேருந்து எல்லாருக்குமே அதோட தாக்கம் இருக்கும், ஒரு பாதிப்பு இருக்கும். இவரே வந்து இந்த கேஸ் அட்டன் பண்ணுறனா இல்லை ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்னா, அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருப்பா. அப்படி இருக்கிற அந்த பெரிய பிரபல வக்கீல எல்லா கம்பெனியில் என்ன பண்ணால் ரீட்டைன் பண்ணிப்பா, தன் பக்கம் வச்சுக்கணும், தன் பக்கம், அதாவது தன்னோட எதிராளிக்கு போய் அவர் ஆஜராகிடப்படாது அப்படிங்கிறத தங்கிட்ட வச்சுக்கிறதுக்காக, தன் பக்கமே வச்சுக்கிறதுக்காக ரீட்டைனர் ஃபீ, ரீட்டைனர் ஃபீன்னு கொடுத்து வச்சுட்டுருப்பா. இந்த ரீட்டைனர் ஃபீ தான் வருமே, அவள் சம்பளம் வேற ஒன்றும்லாம் செய்ய மாட்டார். அவர் இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, பெரியவா ரீட்டைனர்னா வேலை செய்யாத இருக்கிறதுக்கு சம்பளம், லீகல் அட்வைஸர்னா வேலை செஞ்சால் சம்பளம், நீ ரீட்டைனராக க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு. இதுதான் பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணது, அனுகிரகம் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த நவகிரகங்கள்லாம் எங்கே போச்சு என்னாச்சு தெரியல. அதுக்கப்புறம் அமோகம் அவர் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தோடு குழந்தைகள் குட்டிகளோட இன்றைக்கி மெட்ராஸில் வீடு வாசல்னு பரம சௌக்கியமாக இருக்கிற, க்ஷேமமாக இருக்கிற அப்படின்னா, இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற வார்த்தைகள். பெரியவாளை அண்டிட்டோம்னா, சரணாகதி மட்டும்னா, அந்த குரு கிருப்பை இருந்ததுன்னா, கிரகங்களோ நாளோ கோளோ ஒன்றும் நமக்கு கெடுதல் செய்யாது, எல்லாம் நமக்கு அனுகிரகமே தான் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இப்படி இந்த அஷ்டகிரக சேர்க்கை முதலான எல்லாத்தையுமே பெரியவா கிருப்பையினால் உலகத்துக்கு நன்மையாகவே வாச்சிருக்கு. அந்தந்த சமயங்களில் பெரியவா சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நாம் பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டோம்னா, இன்னும் பெரியவாளுக்கு பிரீத்தி, ஈஸ்வர பிரீத்தி, நாம் க்ஷேமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கொண்டு நாம் தொடர்ந்து பார்க்குறோம்.